ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அமாவாசையில் படைத்த உணவை யார் முதல்ல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அனைத்து அமாவாசையிலுமே நம்ம முன்னோர்களுக்கு படைக்கிறது வழக்கம். நம்ம முன்னோர்களை நினச்சி விரதம் இருந்து வீடு வாசல்லாம் முதல் நாளே சுத்தம் செஞ்சு வீட்டில் இருக்கும் பெண்கள் தலை குளிச்சுட்டு மதியான படையலுக்கு தேவையான உணவுகளை சமைப்பாங்க. அந்த உணவை முன்னோர்களை நினச்சி வழிபட்டு அவர்களுக்கு படையல் போட்டு அவங்க ஆசியையும் பெறுவோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படி படையல் போட்ட உணவை முதல்ல காக்கைக்கு வைப்போம். காக்கை அந்த உணவை சாப்பிடும்போது நம் முன்னோர்களே வந்து சாப்பிட்றதா ஐதீகம். காக்கை சாப்பிட்ட பிறகு முன்னோர்களுக்கு படைத்த உணவை யார் முதல்ல சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு வரமுறை இருக்குது. அதை கட்டாயம் நம்ம கடைபிடிக்கணும். சாதாரணமாக அமாவாசை அன்று தந்தை இறந்திருந்தால் அவங்களுக்காகவோ இல்லை கணவர் இல்லைன்னா அவங்களுக்காகவோ படையல் போடுவாங்க. அந்த படையில் யார் போடணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது சமைத்த உணவை சாம்பிராணி போட்டு படைக்கிறது. அமாவாசையில் முன்னோர்களுக்காக யார் வேணாலுமே சமைக்கலாம். சுத்தமாக தலை குளிச்சுட்டு எச்சில் படாமல் யார் வேணாலுமே சமைக்கலாம். ஆனால் படையல் போடுறது ஒரு சிலர் தான் பண்ணணும். அதாவது தகப்பனாராக இருந்துச்சுன்னா அவர் பையனோ பொண்ணோ போடலாம். அதுவும் அந்த பெண்ணாக இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் போடலாம். அந்த இறந்தவர் படைக்கிறவங்களோட மனைவி போடலாம். மனைவியும் தவறிட்டாங்க இல்லை வந்து வயதானவங்களாக இருக்காங்க, போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவரோட நேரடி வாரிசு அவரோட பையன் போடலாம். ஆனால் மருமகள் போடவே கூடாது. ஆனால் மாமனர்களுக்காக சமைக்கலாம். நீர் அள்ளினா ஊற்றக்கூடாது, படையில் போடக்கூடாது. உங்கள் கணவரை விட்டு தான் போட சொல்லணும். சிலர் வந்து வேலை காரணமாக காலையிலேயே வெளியில் செல்ல நேரலாம். அப்படி இருக்கிறவங்க மதியம் படையில் போட முடியாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே எல்லாம் ரெடி பண்ணி உங்கள் கணவனை விட்டு நீரள்ளி ஊற்றி சாம்பிராணி போட்டு படையில் போட சொல்லுங்கள். இல்லைனா காலையில் வடை பாயசம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு ரெடி பண்ணி உங்கள் கணவரை படையில் போட சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் கையால் உங்கள் கணவர் இருக்கும்போது படையில் போடக்கூடாது. அப்படி படையல் போட்ட உணவை படையல் போட்டவங்க காக்கைக்கு படைத்த பிறகு முதல்ல சாப்பிட்லாம். தகப்பனருக்காக படையல் போட்டிருந்தால் அவரோட மகனோ மகளோ முதல்ல சாப்பிட்லாம். அவர் மனைவி இருந்தால் அவங்க சாப்பிடலாம். அப்படி இவங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்க முதல்ல சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்கிற குழந்தைங்க படைத்த உணவை இலையில் இருக்கிற உணவை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இந்த விஷயத்த கண்டிப்பாக கடைபிடிங்க. அப்புறம் அமாவாசைக்கு படைக்கும் உணவில் வாழைக்காய் பூசணிக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வாழையில் செய்கிற எந்த உணவுமே சேர்த்துக்கலாம். அதாவது வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்மளோட வம்சம் வாழையடி வாழையாக விருத்தி அடையணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்ட்ட வேண்டிக்கிட்டு அமாவாசை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து படையல் போட்டோன்னா அவங்க ஆசி பெறும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட மொபைல்லேருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ.